மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் இங்கே நாம் வாசித்தது போல இயேசு அவனை கடிந்து கொள்ளவில்லை அதற்கு பதிலாக தான் அவர்களுக்கு கொடுக்கப் போகிற மிக உன்னதமான அந்த பரிசை குறித்து சொல்கிறார் அதேபோல எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருமே தேவன் நமக்கோர் பரிசு கொடுப்பார் என்ற எண்ணத்துடனேயே நாம் கர்த்தருக்காக வேலை செய்ய அழைக்கப்படுகிறோம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது பாருங்கள் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் ரட்சிக்கப்பட்டவர்களான விசுவாசிகளுள் இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்கிறவர்கள் அதற்கேற்ற பலனை அடைவார்கள் உலகம் அறிந்திராத எண்ணற்ற பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய பிரசனத்திலே முதன்மையான இடங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இன்றைக்கு உலகம் போற்றும் பல கிறிஸ்தவ தலைவர்களும் பார்க்கும்பொழுது உலகமே அறிந்திராத பல பரிசுத்தவான்கள் வெகுமதியை பெறுவார்கள் இந்த வசனங்கள் எத்தனை அற்புதமான ஒரு காட்சியை நம் கண்முன் வைக்கிறது சரி இப்பொழுது நான் மற்ற இருபதாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய போன ஊழியர்களை குறித்த ஓமையோடு இந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது இயேசுவுக்காக இழந்தவர்களுக்கு அவர் கொடுக்கப் போகிற வெகுமதிகளை குறித்து கடந்த அதிகாரத்தில் சொன்ன கருத்தின் தொடர்ச்சி தான் இது இந்த அதிகாரம் முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி மிக விரைவாக செல்வதை நாம் பார்க்கலாம் இந்த காலத்திலே ராஜ்யத்தின் நிலைமையை குறித்து சில காரியங்களையும் இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது வெகுமதி கொடுப்பதற்கான விதிமுறைகளை குறித்து இந்த ஓமை சொல்கிறது கொடுக்கப்பட்ட பணியிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் எவ்வளவு வேலை செய்தோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நேரம் வேலை செய்தோம் என்பது முக்கியமல்ல அது எவ்வளவு வினோதமான ஒரு வேலை என்பதும் முக்கியமானதல்ல எவ்வளவு உண்மையாக இருந்தோம் என்பதற்கே வெகுமதி கொடுக்கப்படும் மத்தையோ இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் பர்லோராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலை ஆட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் நான் ஏற்கனவே சொன்னது போல இது கடந்த அதிகாரத்தோடு தொடர்புள்ள ஒரு அதிகாரம் கடந்த அதிகாரத்தின் இறுதி வசனமாக முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் மத்தையோ இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலேயும் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஓமையின் ஆரம்பத்திலேயும் இந்த ஓமையின் முடிவிலேயும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையை கவனிங்கள் அங்கே தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த போன மனிதன் வேலையாட்களோடு கூட நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசுகிறான் வசனங்கள் மூன்று முதல் ஆறு வரை பாருங்கள் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத் தேர்விலை சும்மா நிற்கிற வேறு சிலரைக் கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எங்களுக்கு ஒருவரும் வேலையிடவில்லை என்றார்கள் எனவே அவன் அவர்களையும் நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான் சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன்னுடைய காரியக்காரனை அதாவது கணக்கு முடிக்கிறவனை பார்த்து நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்கள் எல்லாருக்கும் கூலி கொடு என்று சொன்னான் அப்பொழுது பதினோராம் மணி வேளையிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களும் அதாவது ஒரு மணி நேரம்தான் தோட்டத்திலே வேலை செய்தவர்களும் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கி கொண்டார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் தான் கொடுக்கப்பட்டது இதை வாங்கி கொண்ட அவர்கள் வீட்டு எஜமானிடத்திலே போய் பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களிலே ஒருவனுக்கு அந்த எஜமான் பதிலாக என்ன சொல்கிறான் தெரியுமா பாருங்கள் வசனம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை வாசிக்கிறேன் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக சிநேதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என்ன இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாயிருக்கலாமா என்றான் மையானவர்களே இந்த ஓமையானது ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது நீங்கள் எவ்வளவு காலம் வேலை செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையிலே நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்பதற்குத்தான் அவர் உங்களுக்கு வெகுமதி கொடுக்க போகிறார் பரிசு கொடுக்க போகிறார் அவர் கொடுத்த வேலை சிறிய ஒரு வேலையாக இருக்கலாம் கொஞ்ச காலம்தான் நீங்கள் செய்த இருக்கலாம் அல்லது மிக முக்கியமற்ற ஒரு வேலையாக கூட உங்களுக்கு தெரியலாம் ஆனால் கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் செய்தீர்கள் என்பதற்குத்தான் அவர் வெகுமதி கொடுக்கப் போகிறார் அருமையான சகோதரனை சகோதரியே நம்முடைய திருச்சபைகளிலேயும் அநேகருக்கு தெரியாமல் ஒரு ஓரமாக இருக்க போகிற சில பெண்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதமான வெகுமதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் பாடகர் குழுவிலிருந்து அவர்கள் பாடியதில்லை எந்த ஒரு சங்கத்திற்கும் அவர்கள் செயலாளராகவோ பொருளாளராகவோ இருந்ததில்லை ஓய்வு நாள் பள்ளியிலே கூட ஆசிரியராக அவர்கள் பணிபுரியவில்லை ஆனாலும் ஆண்டவர் அந்த சகோதரிகளுக்கு அற்புதமான ஒரு வெகுமதியை கொடுக்க போகிறார் ஏன் தெரியுமா அவர்கள் ஒரு விதவையாக இருந்தாலும் அவர்களுக்கு இருந்த ஒரே மகனை கடவுளுக்கு பயப்படும் பயத்திலே வளர்த்து அவனை ஒரு முழு நேர ஊழியனாக தூரமான தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு சூசேஷ்யத்தை சொல்ல அனுப்பியிருக்கிறார்கள் அந்த பெண்மணி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாலே ஊழியம் செய்யவில்லை ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமமுமாய் செய்தார்கள் அருமையான சகோதரியே நீங்கள் ஒருவேளை வெளியே வேலைக்கு செல்லவில்லை வீட்டிலே தான் இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை பொறுப்போடு நீங்கள் வளர்ப்பதற்கும் அன்று உங்களுக்கு வெகுமதியை கொடுக்க போகிறார் நீங்கள் எவ்வளவு வேலை செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு உண்மையும் உத்தமவுமாய் எத்தனை கருத்தோடு உங்களுடைய பணியை செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம் இப்பொழுது மத்தையோ இருபது பதினேழை பார்ப்போம் இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பன்னிரண்டு சீஷரையும் தனியே அழைத்து இப்பொழுது இயேசுவும் சீடர்களும் யோர்தானை ஒட்டியுள்ள பகுதிகளிலே கடந்து வருகிறார்கள் எரிசிலைமை நோக்கி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அங்கேதான் அவர் சிலுவையிலே மறிக்கப் போகிறார் வசனங்கள் பதினெட்டு பத்தொன்பது இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புரஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் ஆயிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார் இதைவிட விளக்கமாக எப்படி சொல்ல முடியும் அவருக்கு என்ன நேரிட போகிறது என்பதை நான்காவது முறையாக இப்பொழுது தனது சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார் என்றாலும் சீடர்கள் அதை ஏற்ற புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்நாட்களிலே இந்த சம்பவத்தை எல்லாம் வாசிக்கிற நமக்கு அவர் மறிக்கும்படியாக எரிசலைமை நோக்கி போகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இதன் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்க வேண்டும் எனக்காகவும் உங்களுக்காகவும் மறிக்கும்படியாக அவர் அதையெல்லாம் அறிந்தவராக நேராக எரிசிலைமருக்கு போகிறார் இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களால் இதை நம்ப முடியவில்லை மற்றையோ இருபதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனங்களை பாருங்கள் அப்பொழுது செவதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணங்களை குறித்து முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாக்கோபு யோவான் இவருடைய தாயார் இயேசு கிறிஸ்துவடத்தில் வந்து ஒரு வினோதமான விண்ணப்பத்தை வைக்கிறாள் இன்றைக்கு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு அநேகர் அவரை தொழுது கொள்கிறார்கள் அருமையானவர்களே வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஒரு தாயின் இப்படிப்பட்ட ஆசை இயற்கையானது என்று நாம் சொல்லலாம் ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கும் காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் தனது இருதயத்திலே உள்ள காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறாள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அம்சங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறார் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் இயேசு கூறும் பதிலின் கருத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் யாராவது உட்கார்வதற்கான இடம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை ஆனால் யாக்கோபுக்கோ யோவானுக்கோ வேறு யாருக்குமோ தான் அந்த ஸ்தானத்தை கொடுக்க போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஏனென்றால் அந்த ஸ்தானத்துக்காக யார் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே அது உரியது அருமையான சகோதரனை சகோதரியே ரட்சிப்புக்காக நீங்கள் ஒன்றுமே செய்கிறதில்லை இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் கிறிஸ்து மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இருந்தாலும் பரலோகத்திலே நீங்கள் இருக்க போகிற நிலைமை உங்களுக்கு கிடைக்கப் போகிற வெகுமதி எல்லாமே இந்த உலகத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதின் அடிப்படையிலே இருக்கப்போகிறது இது மிகவும் முக்கியமானது இன்று வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்த ஒரு தரிசனமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் அருமையானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே உட்காரக்கூடிய ஆசை எனக்கு இல்லை ஏனென்றால் அந்த கிருபையை நான் இழந்து போனேன் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் அவருடைய பிரசனத்திலே ஒரு இடத்திற்காக நான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நாம் ஒவ்வொருவருமே அதற்காக செயல்பட வேண்டும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்லும் பொழுது பரிசுத்த பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறியிருக்கிறார் சிலரே இப்படி இலக்கை நோக்கி தொடர்வதிலே கருத்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அருமையானவர்களே ரட்சிப்பு என்பது இலவசமான ஒரு வெகுமதி ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது மத்தையோ இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பாருங்கள் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் ஏன் அவர்களுக்கு எரிச்சல் வந்தது அவர்களும் இயேசுவின் வலதுபுறமும் இடதுபுறமும் அமர ஆசைப்பட்டார்கள் சரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களை பார்ப்போம் என்றால் இயேசு அவர்களை அருகிலே வரச் செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களிலே எவனாயிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றும் தெளிவாக எடுத்துச் சொன்னார் இது பொது வகையான ஒரு கருத்து இல்லையா குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் இதை மிக ஆழமாக மனதிலே பதைத்துக் வேண்டும் அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாட போகிறீர்கள் என்றால் மற்ற அருமையான பாடகர்களை நீங்கள் மிதித்து தாண்டி கொண்டு முன்னாலே செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு சுசேஷ ஊழியராக நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் மற்ற ஊழியக்காரர்களை புறம்பே தள்ளிவிட்டு நீங்கள் முன்னே செல்ல வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது திருச்சபையிலே ஒரு ஆளுகை குழுவிலே நீங்கள் ஒரு அங்கத்தினராக வேண்டுமென்று விரும்பினாலும் மற்றவர்களை குறை கூறி மற்றவர்களை மிதித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் முன் செல்ல வேண்டும் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படாதிருங்கள் இங்கு ஏசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார் எவனாயிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு இருக்க கடவன் என்கிறார் இப்பொழுது அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே எரிசிலைமிற்கு பக்கத்திலே வந்துவிட்டார்கள் இப்பொழுது ஐந்தாவது முறையாக இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணங்களை குறித்து அவர்களுக்கு சொல்கிறார் வசனம் இருபத்தி எட்டு பாருங்கள் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மனப்பாடமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம் ஏனென்றால் சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திலே அவருடைய பணி என்ன என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அருமையானோரிலே மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து வழி உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர்களை குணமாக்குவதை குறித்து வாசிக்கிறோம் இப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து எரிசிலைமை நோக்கி போகிறார்கள் இயேசு சொன்ன ஓமையிலே ஒரு மனிதன் எரிசிலைமிலிருந்து எரிகோவை நோக்கி போனான் என்று சொன்னார் இங்கே இயேசு எரிகோவிலிருந்து எரிசிலைமை நோக்கி போகிறார் எதற்காக கழ்வர்களோடு சேர்ந்து மரணத்தை சந்திப்பதற்காக அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏசு கிறிஸ்து விசாரணையின் பொழுது தன்னுடைய நீதி நியாயத்தை சொல்லவில்லை எனவே இயேசு கிறிஸ்து தனக்காக வாதாடவில்லை எனவே அவரை பின்பற்றுகிறவர்களும் தங்களுக்காக வாதாடக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை மற்ற எல்லா நேரங்களிலேயும் அவர் யாராவது தவறாக காரியங்களை சொல்லும் பொழுது அதை திருத்தி சொல்லியிருக்கிறார் ஆனால் எருசலேமிற்கு அவர் மறிக்கும்படியாக சென்ற பொழுது தனக்காக அவர் வாதிடவில்லை ஏன் தெரியுமா அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய இடத்தையும் உங்களுடைய இடத்தையும் எடுக்கும்படியாகச் சென்றார் அருமையான சகோதரனே சகோதரியே நானும் நீங்களும் குற்றவாளிகள் பாவிகள் நமக்காக வாதிட எதுவும் இல்லை எனவேதான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர் தனது வாயை திறக்கவில்லை என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறார் உங்களுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் வசனம் முப்பது பாருங்கள் அப்பொழுது வழி உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் ஒருவரும் அவர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை அங்கே இருந்த சில ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் ஆனால் அவர்களோ இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறார்கள் கவனித்தீர்களா அந்த இரண்டு பேரும் இயேசுவை சரியான பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே என்று கூப்பிட்டார்கள் அவர் ராஜா என்பதை இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் முதலாவதாக அந்த காணானிய பெண்மணி இயேசுவை தாவிதின் குமாரனை என்று அழைத்தாள் ஆனால் அவள் அவ்வாறு கூப்பிட்ட பொழுது அவள் தன்னை அவ்வாறு கூப்பிடுவதற்கு எந்த உரிமையும் அவளுக்கு இல்லை என்பதை இயேசு எடுத்துச் சொன்னார் ஆனால் இங்கே இவ்வாறு கூப்பிடுகிற மனிதர்கள் யூதர்கள் அவரை அவ்வாறு கூப்பிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு அவசரங்களை பாருங்கள் இயேசு நின்று அவர்களை தமிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இந்த இருவரின் பிரச்சனையையும் வெளியரங்கமாகவே தெரிகிறது என்றாலும் ஏன் ஏசு அவர்களை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அருமையானவர்களே நீங்கள் ஏசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது நீங்களே உங்கள் தேவையை அவரிடத்திலே சொல்ல வேண்டும் ரட்சிப்பிற்காக அவர் வரும்பொழுது அண்டவரே நான் ஒரு பாவி எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று கேட்க வேண்டும் நீங்கள் அப்படி கேட்கவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட போவதில்லை அது சிலுவைக்கு விரோதமான ஒரு குற்றம் ஒவ்வொருவரும் தங்கள் சுயநீதியோடு நற்செயல்களோடு ஏசுவண்டை வர எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அருமையானவர்களே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நன்மை எதுவும் இல்லை ஆண்டவர் முன்னாலே வைக்க சிறந்த காரியம் எதுவும் என்னிடத்திலே இல்லை நாம் அவரண்டை வரும்பொழுது பாவிகளாக வந்து அவரை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இந்த பார்வையற்ற இரண்டு சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து தங்கள் தேவையை சொன்னார்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் வசனம் முப்பத்தி நான்கு ஏசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் அருமையானவர்களே இப்பொழுது இயேசு எங்கே கொண்டிருக்கிறார் சிலுவையை நோக்கி அவர் கொண்டிருக்கிறார் இப்பொழுது மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்திற்குள்ளே வருகிறோம் இயேசு கிறிஸ்து முன்னேறி செல்வது மிக தெள்ள தெளிவாக இந்த அதிகாரத்தில் காணக்கூடிய உண்டாயிருக்கிறது இப்பொழுது ஒரு புதிய பணியோடு கூட இருசிலை அவர் வருகிறார் அது தான் ஒரு ராஜா என்ற அதிகாரத்தோடு வருகிறார் மிக தைரியத்தோடு உறுதியோடு முன்னேறி செல்கிறார் தேவாலயத்தை இரண்டாவது முறையாக சுத்தம் செய்கிறார் அத்தி மரத்தை சபிக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் சமய தலைவர்களின் சவால்களை அவர் சந்திக்கிறார் தன்னுடைய மரணத்தை அவர்கள் திட்டமிடுவதை குறித்த ஒரு ஓமையையும் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது இயேசுவின் செயல்களிலே ஒரு தெளிவும் திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது இப்பொழுது காரியங்களை அவர் வலு கட்டாயப்படுத்துவது போல தெரிகிறது அவர் விரும்புகிற நேரத்தில் விரும்புகிற வண்ணமாக அவர்களை செயல்படும்படியாய் அவர் உந்தி தள்ளுகிறார் என்றாலும் அந்த சூழ்நிலையின் முழுமையின் கட்டுப்பாட்டை தன் கரத்திலே வைத்திருக்கிறார் இயேசு சிலுவையை நோக்கி செல்லும் பொழுதும் ஒரு முழுமையான ராஜாவாக அவர் செல்கிறார் எனவே இந்த பவனியை வெற்றி பவனி என்று அழைக்கிறோம் மத்திய இருபத்தி அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களிலே இந்த வெற்றி பவனியை குறித்து வாசிக்கலாம் முதல் மூன்று வசனங்களை பார்க்கும்பொழுது எரிசிலைவிற்கு சமீபத்திலே சேர்ந்த பொழுது ஒலிவு மலைக்கு அருகான பெத் வந்த வந்தபொழுது இயேசுவானவர் சீஷரிலே இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டோருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இந்த சம்பவம் ஒரு அற்புதம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் இது இயற்கையான ஒரு சூழ்நிலையையே நமக்கு காட்டுகிறது ஒருவேளை இயேசு கிறிஸ்து கடந்த முறை இரு இருக்கும் இருக்கும்பொழுதே அந்த வீட்டு எஜமானிடத்தில் பேசி அடுத்த முறை நான் வரும்பொழுது அந்த கழுதையை பயன்படுத்துவதற்காக அவர் பேசி இருந்திருக்கலாம் ஒருவேளை தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து கூட அவரிடத்திலே அவர் கூறியிருக்கலாம் எனவே பஸ்கா பண்டிகையின் ஆயத்தமாக வைத்திருப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கலாம் இரண்டு சீடர்களை அனுப்புவேன் என்றும் அது ஆண்டோருக்கு வேண்டுமென்று அவர்கள் சொல்வார்கள் என்றும் அவர் ஏற்கனவே கூறி வைத்திருந்திருக்கலாம் சரி என்ன நடக்கிறது பாருங்கள் மத்தையோ இருபத்தி ஒன்று நான்காம் ஐந்தாம் வசனங்கள் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரதிக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இங்கே சொல்லப்படுவது சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் காணும் தீர்க்க தரிசனம் ஆனால் சில வார்த்தைகளை இங்கே மத்தையோ விட்டு விட்டு சொல்லுகிறார் சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு என்ற வாக்கியம் இங்கே இல்லை ஏனென்றால் இப்பொழுது கழிகூறும் ஒரு சமயத்திலே இயேசு கிறிஸ்து உள்ளே வரவில்லை இது அவருடைய இரண்டாவது வருகையிலே நடைபெறும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் என்ற இரண்டு வார்த்தையையுமே மத்தேயு விட்டுவிட்டார் ரட்சித்தல் என்பது வெற்றியை குறிக்கிறது அதுவும் இரண்டாவது வருகையிலேயே நிறைவேறும் இவையெல்லாம் எதை நமக்கு காட்டுகிறது அவர் இரண்டாவது முறை வரும்பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய வெற்றி பவனியாக அவர் உள்ளே செல்லப் போவதை குறிக்கிறது இப்பொழுது இயேசு தனது சாந்தமான குணத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த கழுதைக்குட்டியின் மேலே அவர் போகிறார் என்று பலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அது உண்மையானதல்ல இந்த கழுதையானது அரசர்கள் ஏறி செல்லும் கழுதையாய் இருந்தது இந்நாட்களிலே அரசாங்க தலைவர்கள் மிக விலை உயர்ந்த கார்களிலே பவனி செல்கிறார்கள் கழுதையானது சமாதானத்தின் சின்னமாய் இருக்கிறது குதிரை யுத்தத்தின் சின்னமாய் இருக்கிறது சமாதானத்தின் சின்னமாய கழுதையிலே ஏறி இயேசு எருசலேமிற்குள்ளே வரும்பொழுது அவர் தன்னை ஒரு ராஜாவாக மக்களுக்கு காண்பிக்கிறார் இந்த காரியத்தை அவர் செய்தபொழுதும் தீர்க்க தரிசி சொல்வது என்ன அவர் தாழ்மையாய் இதை செய்கிறார் என்று சொல்கிறார் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் உயர்வான நிலைமையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கும் பொழுதும் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை அப்படிப்பட்ட நிலைமையிலையும் நாம் தாழ்மையோடு இருக்க முடியும் வசனங்கள் ஆறு முதல் ஒன்பதை பார்க்கும் பொழுது இந்த பாதை வழியாக இதற்கு முன் இயேசு கிறிஸ்து ஒரு முறையும் வரவில்லை என்று கருதப்படுகிறது இதை குறித்து யோவான் தனது சுசேஷத்திலே எழுதியிருக்கிறார் பொதுவாகவே அவர் உள்ளே வருவது யாருக்கும் தெரியாமல் ஆட்டு வாசல் வழியாக வந்து போய் கொண்டிருக்கிறார் ஆட்டு வாசல் வழியாகத்தான் பலிக்கான ஆடுகளை கொண்டு வருவார்கள் ஆனால் இப்பொழுது அவர் அதன் வழியாக வரவில்லை இப்பொழுது ஒரு ராஜாவாக அவர் பவனி வருகிறார் அவரோடு கூட இருந்த எல்லாரும் அவரை ராஜாவாக அறிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும் அதுதான் சூழ்நிலை பாருங்கள் பத்து பதினோராம் வசனங்களை வாசிக்கிறேன் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் அதற்கு ஜனங்கள் இவர் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசியாகிய ஏசு என்றார்கள் கடைசி முறையாக தான் யார் என்பதை எரிசலை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இவ்வண்ணமாய் அவர் செயல்படுகிறார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இந்து இயேசு யார் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்திவிட்டார் திரும்ப திரும்ப உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார் ஆம் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்ட நம்முடைய இரட்சகர் யார் யார் நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு அவரை இரட்சகராக மனதார ஏற்றுக்கொள்கிறோமோ நம் ஒவ்வொருவருக்கும் இலவசமான பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அவர் தருகிறார் மட்டுமல்ல அவரோடு எந்தெண்டைக்கும் வாழும்படியாக நமக்கொரு ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே குறித்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அல்லது இதை குறித்து நீங்கள் இன்னமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம் கர்த்தராகியேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் பத்து பதினொன்று